Hi friends, welcome to Thudukumuda channel. So, இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அது என்ன கோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அது பார்க்கிறதுக்கு முன்னாடி Thudukumuda channel-க்கு ஒரு subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷனை select பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் வீடியோக்குள்ள வாங்க. சோ என்ன அந்த கோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் பெரிய லெவலில் பிரபலம் ஆகாத ஒரு ஃபேமஸ் ஆகாத ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இதை தேடி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராடில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. பட் நம்ம இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அவ்வளோவா யாருமே படிக்கிறது கிடையாது. இந்த கோர்ஸ் பற்றியான அவேர்னஸ் இருக்குதா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம்தான். ஸோ இது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவரி கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸுடைய நேம் ஆக்சுவரி கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிகிரி ஆக்சுவரி டிகிரி தான் அந்த கோர்ஸ். ஸோ அது என்ன அந்த டிகிரி? ஸோ அது எதுக்காக இந்த டிகிரி படிக்கணும், யார் இந்த டிகிரி படிக்கலாம், ஸோ அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். இந்த ஆக்சுவரி கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேக்ஸில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க, மேக்ஸு எனக்கு வந்து கை வந்த கலர், ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் அதிபுத்திசாலிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் கட்டாயமாக என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக செலக்ட் பண்ணுறது எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90% இன்ஜினியரிங் தான். அதுக்கப்புறம் வேணால் வந்துட்டு அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிக்காங்க, இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்கிறாங்க படிக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேக்ஸ்லேயே சவுண்டபிள் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவரி டிகிரி அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஆக்சுவரி டிகிரி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் இந்த ஒரு லீகல் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீகல் அட்வைசராக பார்த்தீங்க அப்படின்னா லா படித்தவங்க இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. பட்டு இந்த ஆக்சுவரியோடைய ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க ஷேர் மார்க்கெட்டுடைய அந்த நிலவரம், ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நார்மலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை எந்த லெவலில் க்ரோ பண்ணலாம், அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ப்ராப்ளமை சந்திக்கும், எந்த மாதிரி அவங்களுடைய ப்ராக்ரஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது யாராக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரி முடித்தவங்களாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவரியில் யூஜி டிகிரியும் இருக்குது, அதுக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிகிரி அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவரி டிகிரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்துட்டு ஸ்கூல் படித்து முடித்த பசங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா சேரலாம், காலேஜ் படித்து முடித்த பசங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆக்சுவரி டிகிரி சேரலாம். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹையர் செகண்டரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆக்சுவரி கோர்ஸில் சேரலாம். ஹையர் செகண்டரியில் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தா அப்படின்னா மேக்ஸில் ரொம்ப நல்லா புத்திசாலி அப்படிங்கிறவங்க இந்த ஆக்சுவரி கோர்ஸை நல்லாவே எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டிகிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆக்சுவரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சுவரி கோர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி வந்துட்டு உள்ளே போகிறது, இந்த எக்ஸாமுக்கு சாரி இந்த கோர்ஸுக்கு எப்படி வந்துட்டு நம்ம சேரணும் அட்மிஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரி ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு ஐஏஐ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆக்சுவரிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ACET. ஸோ இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த
அந்த இன்ஸ்டியூட் அந்த ஆக்சுவரி இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு அட்மிஷன் கட்டாயமாக கிடைக்குது. ஸோ இது டுவெல்த்து படித்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரூப் இந்த எக்ஸாமை வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவரியல் சயின்ஸோடைய எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஒர்க்கு அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இது குறிப்பிட்ட சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜஸில் மட்டும்தான் இந்த ஆக்சுவரி சயின்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ இதில் பிஜிடிஎம் அப்புறம் எம்பிஏ ஃபினான்ஷியல் ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நல்லா மேக்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்காங்க, அப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்காங்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்துட்டுல மேக்ஸில் சவுண்ட் டபுள் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி படிக்கலாம். ஸோ இதோடைய மேலும் உங்களுக்கான டீட்டெயில்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.